அடுத்த வீடியோ லெசன் வந்து கொஸ்டின் நம்பர் 5 லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் சாப்டர் 9 வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும், லிமிட் நமக்கு என்ன ஃபார்முலா வருது தெரியும், லிமிட் எக்ஸ்டென்ட்டு ஞாபகம் இருக்கா, ஏவா ஜீரோவா, இது கே இல்லையா, அதுக்கப்புறம் எக்ஸு பவர் என் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா, லெஃப்ட் வந்து மைனஸ் வரும், தென் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த மூணையும் ரவுண்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேமாக இருக்குது, இது பாண்டா என்ன வரும் என்ட்டு ஏ பவர் எக்ஸ்ஆர் இது நாட் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஏ பவர் என் மைனஸ் ஒன்று. ஓகே, இப்போ அந்த பாண்டா இதை ட்ரை பண்ண முடியுமா, இந்த பவர் வந்து எதுவும் வரல, ஆனால் இதை பார்த்தா கான்ஜுகேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இதுகண்டே கான்ஜுகேட் ஆஃப் நியூமரேட்டர், கான்ஜுகேட் ஆஃப் நியூமரேட்டர்னா என்ன வரும், தொகுதி, இது வந்து தொகுதி, தொகுதியை நமக்கு தொகுதிக்கு கான்ஜுகேட் வந்து எடுக்கணும். கான்ஜுகேட்னா ப்ளஸ் என்ன ஆகும், மைனஸ் ஆகும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 இல்லையா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கூட 0/0 கவுன் சொன்னேன் இல்லையா, சும்மா அதில் நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே 5 5 + 4 9 8 ரூட் ஆஃப் 9 3 3 - 3 0 இங்கேயும் 0/0 ஃபார்மஸ் வருது. ஸோ அதை டிக்கியர் நம்ம இங்கே வந்து பாதியை பிரிச்சிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 தென் பிராக்கெட் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 என்ன பண்ணணும், ப்ளஸ் 3. பாதியை அப்படின்னா என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைன் வந்து நம்ம இந்த இடத்துல எடுக்கணும். தென் அதே டேர்ம் அப்படியே கீழே மறக்காம எழுதணும், த சேம் டேர்ம் யூ ஆர் ரைட்டிங் இன் த டினாமினேட்டர். அப்புறம் என்ன எழுதாது, இது எக்ஸ் மைனஸ் 5 இருக்கு. அப்போ ஒரு இம்மிடியேட்டா என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தான் வரும், ஏ ப்ளஸ் பி டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டைரக்டாகவே எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 5 தென் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3, ரூட்டுக்குள்ள இருக்கா தனியாக இருக்கா, தனியாக இருக்குதுல்லையா, ப்ளஸ் 3. இது கூட ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம், அது அவசரத்தில் என்ன பண்ணுவோம், உள் ரூட்டை போட்டுவோம், அப்புறம் மார்க் வந்து கிடைக்காது, இருக்கிறதே 3 மார்க் 5 மார்க் தான், அப்புறம் அந்த மார்க்கும் போயிடும். ஸோ இதை கிளியர் ஆகிட்டு எக்ஸ்டென்ஸ் 5, இப்போ ரூட் ஸ்கொயர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகி எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 5. அதே மாதிரி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஒரு டேர்ம் வந்து கான்ஜுகேட் எடுக்கிறது ஒரு மெத்தடு, கான்ஜுகேட் எடுத்து விற்பாது இந்த நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரு டேர்ம் வந்து கண்டிப்பாக நமக்கு கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு கேன்சல் ஆகுது பாரு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5ஆ, ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5. இங்கே தான் ஒரு எக்ஸ் மைனஸ் 5ஆ, எக்ஸ் மைனஸ் 5 பை எக்ஸ் மைனஸ் 5 எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாரு, ஒரே மெத்தட் அப்படியே நீட்டாக போட்டே வரலாம். இந்த இது கேன்சல் பண்ணிக்கிறேன், ஸோ கேன்சல் பண்ண பிற்பாடு இப்போ நம்ம அட்ஜஸ்டபிளே நம்ம 0 அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸுக்கு என்னன்னு பொறுத்தாது 5 அப்ளை பண்ணுறேன், எக்ஸுக்கு என்னன்னு போடுறேன்னு ஒரு ஸ்டெப் எழுதிக்க, லிமிட் எக்ஸ்டென்ஸு 5 1/√x + 4 ப்ளஸ் 3 தனியாக எழுதணும், இந்த ரூட் வந்து 3 ஸ்கொயர் வருது. இப்போ நான் அதுலேயே ஜோடி என்ன பண்ணணும், லிமிட் அப்ளை பண்ண போகிறோம், ஸோ தட் இட் இஸ் நாட் ரைட் த லிமிட், இந்த லிமிட்டில் எழுதக்கூடாது, எழுதாமல் டைரெக்டாக அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே 5 போட்டு இங்கே 3 போட்டால் இது வந்து 9 வரும், அப்போ என்ன வரும், 3 + 3 = 1/6. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 1/6. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். நான் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே என்ன இருக்கு, 5th கொஸ்டின்ல பாரு, இதுக்கு அந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முடியல, ஏன்னா இந்த இடத்துல வேற எதோ மாதிரி இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 2, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா இதை பண்ணுறோம், 2 - x / ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரைட் எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேக் மிஸ்டேக் ஏதாச்சும் இந்த இடத்துல வந்து தே டூ த மிஸ்டேக், இந்த எல்சிஎம் 2x எழுதிட்டு தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்,
அப்படியே டைரக்டா பிரிஞ்சிடும். அந்த டூஎஸ் எழுதுறது மறந்துடுவோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ராங், நமக்கு தெரியுது. இப்ப இந்த பர்சன் இப்ப எப்படியே கேன்சல் பண்ணிடுவாங்க, இதுவும் வந்து கரெக்டிங் மிஸ்டேக். இது நாங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணிக்கணும், பை ஒன்னு எழுதிட்டு ரெசிப்ரோக்கலா எழுது. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு, என்ன எழுதணும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ, டூ மைனஸ் ஏ, டூ மைனஸ் எக்ஸ் இதை மேக் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம கீழே கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு இதை ரெசிப்ரோக்கில் என்ன ஒரு ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ தட் இஸ் கேன்சல். இப்போ நம்ம இங்கே என்ன இருக்கு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ மைனஸ் ஒன் பை டூ எஸ் அப்போ எதுவுமே ஃபார்முலாவே வரல பாரு, என் இன்டி ஏ பவர் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்முலாவே வரல. சிம்பிளிஃபிகேஷன்லேயே அப்படியே நம்ம சம் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ண போகிறேன், அப்போ லிமிட்டுகளை பார்க்கறது நம்ம எழுத கூடாது. ஸோ ஈக்குவல்ஸு மைனஸ் ஒன் பை டூ பிராக்கெட் டூ, திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர். ஸோ இந்த சம்ல நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், இங்கே வந்து பாண்டியஸ் மெத்தட் எடுத்தோம். பாண்டியஸ் மெத்தட் எடுத்தாவே ஏ பிளஸ் பிட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எஸ் டென் மைனஸ் பிட்டு கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல எந்த மெத்தடும் யூஸ் பண்ணல, அப்படியே சிம்பிளிஃபிகேஷன்லேயே வந்துட்டு ஃபைனலாக ஒன்னே ஒன்று ஞாபகம் அந்த லிமிட்டை எழுதுறோம். லிமிட் எடுத்து அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல லிமிட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தேங்க்யூ.